அண்ணாநகர்ல இருக்க ஸ்ருதிலயா வித்யாலயா குரு பார்வதி பாலசுப்ரமணியம் கிட்ட கத்துட்ருக்கேன் டான்ஸு. இப்போது நாங்கள் ஃபஸ்ட்டு தடவை கோயிலில் சலங்க பூஜை பண்ணது நல்லா பண்ணோம். நாங்கள் ஆன்கேக புவனம், பாலம் தெளிதேனும், ஸ்வரம் சாத்தியம்லாம் ஆடணும். நான் ஒரு வருஷமாக கற்றுட்ருக்கேன் இந்த டான்ஸ் கிளாஸில். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் தேங்க்ஸ் குரல் டிவி. குரல் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஸ்ருதிலய வித்யாலயா அண்ணா நகரில் இருக்கு. இது ஒரு மியூசிக் அண்ட் டான்ஸ் ஸ்கூல். இசை நாட்டியம் அப்படின்னு சொல்கிற போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இது ஒரு பாரம்பரியமான கலை. இப்போ நிறைய நம்மளுடைய கலைகள்லாம் மறைஞ்சிட்டு வருது அப்படின்னு நிறைய பேர் கவலைப்படுறாங்க. ஆனால் இப்போ இதை வந்து அழிக்கவே முடியாத ஒரு கலை இது. அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி இதுக்குன்னு ஒரு தனி ஒரு மரியாதை மதிப்பு எல்லாமே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். இந்த நாட்டியம் அப்படின்னு சொல்கிற போது இந்த காலத்தில் இது எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறதே நாம் வந்து நாங்கள்லாம் பார்க்குறோம். எங்களுடைய ஸ்ருதிலய வித்யாலயாவில் இது வந்து இன்றைக்கி நவராத்திரி ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராமாக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். எத்தனையோ மேடைகளில் நாங்கள் வந்து நிகழ்ச்சிகள் செய்தாலும் இந்த நவராத்திரி அப்படிங்கிறப்போ தான் இதுக்கு ஒரு ஸ்பெஷல் எப்போவுமே இருக்குது. 9 நாளும் அந்த துர்கையை நாம் வணங்கி நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் நடத்தின்ட்ருக்கோம். இதை வந்து அநேகமாக அந்த காலத்தில் எப்படி இருந்தது நாட்டியம் அப்படின்னா கோவில்களில் தான், அதிகபட்சமாக கோவில்களில் தான். ஏன்னா வேறு எந்த ஒரு சபாக்களோ இல்லை சேனல்ஸ்லோ அப்போல்லாம் கிடையாது நாங்கள் படிக்கிற போத. ஆனால் இப்போ குழந்தைகளுக்கு இசை நாட்டியம் கற்றுக்கொள்ளவர்களுக்கு நிறைய மேடைகள் வாய்ப்புகள் நிறைய வந்திருக்கு. இதை சரியாக வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முறையில் தான் நாங்கள் நிறைய மேடை நிகழ்ச்சிகளும் சரி மற்ற நிகழ்ச்சிகளையும் சரி அதை சரியாக நாங்கள் வந்து அந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம். இந்த நவராத்திரி அப்படின்னு சொல்கிற போத இதில் வந்து இந்த அதாவது சரஸ்வதி துர்கை சொல்கிறோம் நாங்கள் அம்பாள், இதை வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தான் நாங்கள் வந்து நிகழ்ச்சிகள்லாம் பண்ணுறோம். இது வரைக்கும் இந்த ஸ்ருதிலய வித்யாலயாவில் ஒரு கிட்டத்தட்ட 1500 மாணவிகளுக்கு மேலே நாங்கள் வந்து தயார் பண்ணியிருக்கேன். 1000 நிகழ்ச்சிகளுக்கு மேலே நாங்கள் வந்து பண்ணிட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே அதாவது இந்த மாதிரி ஒரு கிளாஸஸில் அந்த பேரண்ட்ஸோட கோஆப்ரேஷன் அப்படிங்கிற போது இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எப்படி சொன்னாலும் ப்ரைவேட் கிளாஸஸ், ஆனால் அது வந்து இந்த ஸ்ருதிலய வித்யாலயாவில் அதிகபட்சமாகவே இருக்கிறதுனால தான் எங்களால் இதை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நிகழ்ச்சிகள்லாம் கொடுத்துட்டுருக்கோம். இன்றைக்கி இந்த நவராத்திரியை ஒட்டி ஒரு நிறைய மாணவிகள் வந்து அம்பாள் பாடல்களுக்கு, சிவன் பாடல்களுக்கு, பிள்ளையார் பாடல்களுக்கு, ஏன்னா கோவில்கள்ங்கிற போது இப்படி தான் நாங்கள் நிகழ்ச்சிகளை பண்ண முடியும். அந்த வகையில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை வந்து மாணவிகள்லாம் நடனம் ஆடியிருக்காங்க. இதை தொடர்ந்து நிகழ்ச்சிகளும் எங்களுக்கு இருக்கிறது. இப்படி ஒரு வாய்ப்பை அளித்த இந்த குரல் சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.